மாஸ்டர் ட்ரெய்லரை பாராட்டிய கமல்ஹாசன் காசியை வைத்து கைதி படத்தை சத்தம் இல்லாமல் எடுத்து ரிலீஸ் செய்து அது பற்றிய அனைவரையும் பேச வைத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். சே, மனுஷன் என்னமா படம் எடுத்திருக்காரு என்று ரசிகர்கள் புகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் விஜயை வைத்து மாஸ்டர் படத்தை இயக்க துவங்கியிருக்காரு. அடேங்கப்பா, விஜயை இயக்க எத்தனையோ இயக்குநர்கள் வரிசையில் நிற்க லோகேஷ் கனகராஜிற்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கே. இந்த படம் கண்டிப்பாக விஜயின் கேரியரில் மறைக்க முடியாத படமாக அமையும் என்று சினிமா ரசிகர்கள் தெரிவித்திருக்காங்க. விஜயுடன் விஜய் சேதுபதியை மோதவிட்டு மாஸ்டர் படத்தை எடுத்து முடித்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். மாஸ்டரை பார்க்க ரசிகர்கள் தயாராகி வந்த நிலையில் கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. April 9 மாஸ்டர் வரப்போகிறார். பெரிய திரையில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி மோதும் காட்சிகளை பார்க்க போகிறோம் என்று ஆவலாக இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் மாஸ்டர் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. மாஸ்டர் தீபாவளிக்கு வருவார் என்றார்கள், ஆனால் அது நடக்காதாம். அதனால் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு மாஸ்டர் உங்களை எல்லாம் சந்திக்க வருவாராம். மாஸ்டர் படத்தை எடுத்து லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் இயக்கிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த படத்தை தயாரிப்பதாக கூறப்படுது. ஆனால் கொரோனா வைரஸ் பிரச்சனை தீர்ந்த பிறகு ரஜினி சிறுத்தை சிவா இயக்கத்தில் அந்த படத்தில் தொடர்ந்து நடிக்கிறாரு. அதனால் லோகேஷ் ரஜினி பட வேலையை துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. ரஜினி லோகேஷ் கனகராஜ் படம் கைவிடப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் அந்த படம் கைவிடப்படவில்லை. ரஜினி வரும் வரை காத்திருக்கும் நேரத்தில் கமலும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து படம் பண்ண போறாங்களாம். கமல் ஹீரோவாக நடிக்கும் அந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் பேசும் படமாம். மக்கள் நீதி மய்யம் என்னும் கட்சியை துவங்கி நடத்தி வரும் கமல் தன் படத்தில் அரசியல் பேசுவதை பார்க்க அவரின் ஆதரவாளர்களும் சினிமா ரசிகர்களும் காத்திருக்காங்க. அதிலும் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் என்பதால் அரசியலையும் வித்தியாசமாக காட்டுவார் என்று நம்பப்படுது. படப்பிடிப்பை விரைவில் துவங்கி தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அரசியல் படத்தை லோகேஷ் அதுவும் கமலை வைத்து இயக்குவதால் தற்போது எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு. கமலுக்கு மாஸ்டர் ட்ரைலரை திரையிட்டு காட்டியதாக சொல்லப்படுது. கமல் அதனை பார்த்து பாராட்டியதாக சொல்லப்படுது. தளபதி விஜய் படங்களை பார்த்து தனது வாழ்த்துக்களை கமல் எப்பொழுதுமே தெரிவிப்பார். மெர்சல் பிரச்சனையின் போது முதல் நாளாக குரல் கொடுத்தார். தளபதி விஜயின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவரின் தீவிர ரசிகர் தான் லோகேஷ் என அனைவருக்குமே தெரியும். அதனால் விஜயை எப்படி ரசிகர்களுக்கு காட்ட போகிறார் என எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டேதான் போகுது. மாஸ்டர் படத்தை விரைவில் கமலுக்கு திரையிட்டு காட்டுவார் என எதிர்பார்க்கலாம். மாஸ்டர் ட்ரைலரை பார்த்த அனைவருமே புகழ்ந்து பேசியிருக்காங்க. ரசிகர்களுக்கு எப்பொழுது மாஸ்டர் ட்ரைலர் வெளியாகும் என எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 4வது சீசனை தொகுத்து வழங்கிருக்காரு. அதற்கான ப்ரமோ வீடியோ அண்மையில் வெளியாக இருக்கு. பிக் பாஸ் ஷூட்டிங்கின் வேலை முடிந்த பிறகு லோகேஷ் படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடியும் வரை லோகேஷ் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணியில் ஈடுபடுவாராம். கமல் ரஜினி படங்களை அடுத்தடுத்து இயக்கும் வாய்ப்பு கிடைத்த சில இயக்குநர்கள் பட்டியலில் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்திருக்காரு. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் படத்துவக்கம் ரிலீஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு.